கடந்த வாரம் நடந்தவை என்ன? இலங்கையில் கடந்த வாரம் இடம்பெற்ற அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் தொகுப்பு உங்கள் ஐபிசி தமிழ் இணையதளத்தில். பிரதி சனிக்கிழமைகளில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்களின் ஓர் அலசல். நல்லாட்சி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டமை, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ்ப்பாண விஜயம், யாழ்ப்பாணத்தில் தொடரும் கைதுகள், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனின் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்கள் என தமிழர் தரப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தன. இவை உள்ளிட்ட கடந்த வாரம் முழுவதும் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்களை ஒரே பார்வையில் தரும் கடந்த வாரம் நடந்தது என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு தீர்வையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என கூட்டமைப்பின் தலைவர் அசாமந்தன் தெரிவித்திருந்தார். அதே நேரம் எமக்கு தேவையான சட்ட ரீதியான உள்ளடக்கங்கள் ஒரு தீர்வில் காணப்பட்டால் அதனை தமிழர்கள் இழக்கக்கூடாதெனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். காளிக்கதிர் நாளிதழின் அறிமுக நிகழ்வு இலங்கை வேந்தன் கலைக்கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். உழைக்கின்ற சக்திகள் ஒரு பூண்டில் இருந்து பெரும்பான்மை பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து தமிழம் பெயர்ந்த போது தங்களுடைய வீடுகள் காணி எவ்வாறு காணப்பட்டதோ அதே போன்று மீண்டும் வழங்கப்பட வேண்டுமென வலிகாமம் வடக்கு தையிட்டி வள்ளுவர்புரம் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வளையத்திற்குள் மேல்குடியேற்றத்திற்காக விடுவிக்கப்பட்ட 454 ஏக்கர் காணிகளை உரிமையாளர்களுக்கு பார்வையிட இராணுவத்தினர் அனுமதி வழங்கிய நிலையிலேயே அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தனர். யாழ்ப்பாணத்தில் செயற்படும் ஆவா கும்பல் உட்பட அனைத்து ஆயுத குழுக்களும் களையப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அசாமந்தன் வலியுறுத்தியிருந்தார். ஆவா குழுவுடன் ராணுவத்திற்கு தொடர்பிருப்பதாக அனைத்து தரப்பினரும் சந்தேகம் வெளியிட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இது தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக தீவிரமடைந்துள்ள வாள்வெட்டு, கொலை உட்பட சமூக விரோத செயல்களுடன் தொடர்புடைய ஆவா குழு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். எதிர்நோக்குகின்ற இழப்புக்கு ஒரு பரிகாரம் பெறப்பட வேண்டியது அவசியம். யாழ்ப்பாணத்தில் இயங்கும் ஆயுத குழுக்களில் ஒன்றான ஆபா குழுவுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 8 பேர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பொறியியல் பிரிவில் கடமையாற்றும் தமிழ் சிப்பாய் ஒருவரும் அடங்குவதாகவும் கூறப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினரான அரவிந்தன் என்பவரும் ஆபா குழு உறுப்பினர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய சட்டம் ஸ்ரீலங்காவில் படைத்தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் சித்திரவதைகள் உட்பட கொடூரங்கள் மேலும் மோசமடைவென சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரித்திருந்தது. ஸ்ரீலங்காவில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கை அமுல்படுத்தும் காவல்துறை உட்பட படைத்தரப்பினர் சித்திரவதைகள் மற்றும் படுகொலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த கண்காணிப்பகம் தெரிவித்திருந்தது. பயங்கரவாதத்திற்கு எதிரான புதிய சட்டம் அவர்களுக்கு மேலும் அதிகாரம் அளிப்பதாக அமையும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய படிப்பாளர் பிரெட் அடம்ஸ் குற்றம் சாட்டியிருந்தார். எழுக தமிழ் பேரணியால் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள எழுச்சியை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய மைத்திரி ரணில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியிருந்தது. ஆவாக்குழுவுடன் தொடர்பு படுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான அண்டனி தாசிசேஸ் அரவிந்தன் என்ற இளைஞரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருப்பதை கண்டிப்பதாகவும் அக்கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். வடமாகாணத்தில் 100,000 அதிகமான ராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கும் நிலையில் ஆவா குழு என்ற பெயரில் ஆயுத குழு ஒன்று எவ்வாறு சுதந்திரமாக செயற்பட முடியும் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆவா குழுவை ஸ்ரீலங்கா ராணுவமே உருவாக்கி இயங்குகின்றது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் பின்னணி தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இவ்வாறான ஒரு சூழலிலே எவ்வாறு இவையெல்லாம் நடைபெறுகின்றது என்ற கேள்வி. ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வடமாகாணத்தின் பல பகுதிகளில் நடத்தி வரும் சிகை அலங்கார நிலையங்களை மூடுமாறு கோரிக்கை விடுத்துள்ள வடமாகாண சிகை அலங்கரிப்பாளர்கள் இதற்கென கால அவகாசத்தையும் வழங்குவதாக அறிவித்திருந்தனர். வவுனியா முத்தியா மண்டபத்தில் இடம்பெற்ற வடமாகாண சிகை அலங்கரிப்பாளர்கள் சங்க பொதுக்கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் கே நாகராசா தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களுக்காக நவம்பர் 21 முதல் 27 வரையான வாரத்தை மாவீரர் வாரமாக அனுஷ்டிக்குமாறு வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு தமிழர்களுக்கு உரிமை இருப்பதாகவும் தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை அச்சமின்றி அனுஷ்டிக்க முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருந்தார். நவம்பர் மாதம் 21 வரை மாவீரர் வாரமாகவும்
நவம்பர் 27 மாவீரர் தினமாகவும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதை எங்களுடைய மக்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அனுஷ்டிக்க முன்வர வேண்டும் என்று நான் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். பண்டத்தரிப்பு செட்டிக்குறிச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் நிதுசன் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளது அவரது உறவினர்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர். வெளிநாடு சென்ற நிலையில் திருப்பி அழைக்கப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளியான நடராஜா சபேஸ்வரனை எதிர்வரும் டிசம்பர் 23 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளை மீள உருவாக்க முயற்சிப்பதாகவும் கிளிநொச்சியில் வைத்து முன்னாள் போராளிகளுக்கு பயிற்சி வழங்கினார் எனவும் இவர் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் திரைசேரி முறிகள் விற்பனையில் இடம்பெற்ற மோசடியை பிரதிபடுத்தி பிரசாரம் மேற்கொள்வதனூடாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான தரப்பு தம்மீதான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை மூடிமறைக்க முற்படுவதாக ஜேவிபி குற்றம் சாட்டியிருந்தது. திரைசேரி முறிகள் விற்பனை மோசடியுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வரை தாம் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்போம் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்த நிலையிலேயே ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இவ்வாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் 150,000 ராணுவ வீரர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் அவர்களுக்கு மேலதிகமாக கடற்படை, விமானப்படை மற்றும் போலீசார் பலம் பெறும் நிலையில் கடல் வழியாக கஞ்சா வடபகுதிக்கு எவ்வாறு எடுத்து வரப்படுகின்றது என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழ் மக்களின் விடுதலைக்கான ஆயுத போராட்டம் இடம்பெற்ற காலங்களில் மிக அமைதியாக காணப்பட்ட வடபகுதி தற்போது கேரளா கஞ்சா வர்த்தகத்தின் கேந்திர நிலையமாக உருவாக்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் கவலை வெளியிட்டிருந்தார். வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் வாழும் மக்களின் பொருளாதாரத்தை 2020 கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருந்தது. நல்லாட்சி அரசாங்கத்தின் 2017 முழுமையான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து உரையாற்றிய போது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அரசாங்கத்தின் இந்த உறுதிமொழியை வழங்கியிருந்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் 2017 வரவு செலவு திட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரசாமந்தன் வரவேற்றிருந்தார். எனினும் அவரது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போரினால் பேரழிவை சந்தித்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை உதாசீனப்படுத்திய நிலையிலேயே முன்வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தனர். நல்லாட்சி அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மக்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட சிறந்த வரவு செலவு திட்டம் என ஆளும் தரப்பினர் பெருமை பாராட்டிய நிலையில் இதில் மக்களுக்கு எதுவும் இல்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்தனர். மஹிந்த அணியினர் மட்டுமன்றி ஜேவிபியினரும் 2017 வரவு செலவு திட்டம் மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாது மேலும் சுமைகளை திணிக்கும் வரவு செலவு திட்டமாக அடையாளப்படுத்தியிருந்தனர். பவுனியா தோணிக்கல் பகுதியில் மாற்றுத்திறனாளி ஒருவரினால் நடத்தி செல்லப்படும் இலத்திரனியல் பொருட்கள் பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த வானொலி பெட்டியில் இருந்து கைக்குண்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டது. பழைய பொருட்களை சேகரிக்கும் ஒருவரிடமிருந்து குறித்த கடை உரிமையாளர் குறித்த வானொலி பெட்டியை கொள்வனவு செய்ததாக தெரிவித்திருந்தார். கொள்வனவு செய்யப்பட்ட வானொலி பெட்டியை திருத்துவதற்கு முற்பட்ட போதே அதற்குள் கைக்குண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் அக்கரப்பத்தின் ஹோல்புரூக் நியூ காலனி பிரதேசத்தில் மண் சரிவு மற்றும் கட்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டிருந்தனர். கடந்த 2 முன்பே தமது வீடுகளுக்கு அருகில் கட்பாறைகள் சரிந்து விழுந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். கடந்த காலங்களில் கட்பாறைகள் சரிந்து விழுந்ததன் காரணமாக சில குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதோடு மேலும் சிலர் அச்சத்துடனே வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் முள்ளிக்குளம் காயாக்குழி பிரதேசத்தில் மீன்பிடியில் ஈடுபடும் தென்னிலங்கை மீனவர்கள் அங்கு நிரந்தரமாக குடியேறுவதற்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ள மன்னார் மீனவர்கள் இது தொடர்பாக மீன்பிடி அமைச்சர் மஹிந்த அமரவீரவை சந்தித்து முறைப்பாடு செய்திருந்தனர். மன்னார் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மீன்பிடி அமைச்சர் மஹிந்த அமரவீரவை அவரது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் சந்தித்து முறைப்பாடை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.